இருக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கு நம்ம ப்ரெஸ் மூலமாக, நம்மளோட லைக் சேட்டலைட் சேனல் மூலமாக, ரேடியோஸ் மூலமாக, ஸோ நிச்சயமாக இவங்களோட ஒர்க் வந்து ப்ராப்ளம் ஆகணும். இது எனக்காக கேட்டுக்கல, நிச்சயமாக நான் அவங்களுக்காக கேட்டுக்கிறேன். ஸோ ஐம் ஷுர் தே அவங்க பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து வி குணஷ் லைக் ப்ளே யூ சம் சாங்ஸ் ஃப்ரம் இந்த லாஸ்ட் 1 இயராக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னு. ஸோ இந்த லாஸ்ட் 1 இயராக ஏதா வி வாண்டட் டு டூ சம்திங் ரிலேட்டட் டு கான்டென்ட் மேக்கிங் அண்ட் ரிலேட்டட் டு மியூசிக். ஸோ நான் யாரை பார்த்தாலும் பைத்தியகார மாதிரி பேசிகிட்டே இருப்பேன், இல்லை இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் இந்த மாதிரி கேட்டர் பண்ணும் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு வென் ஐ ஸ்டார்டட் ஆஃப் மை யூடியூப் சேனல், கொஞ்சம் கிரிஞ்சான வீடியோஸ் போட்டிருந்தாலும் அதில் என்கேஜ்மெண்ட் பார்த்து நான் ரொம்ப வியந்து போயிட்டேன். ஸோ வி ஸ்டார்டட் ஆஃப் அவர் யூடியூப் சேனல் கால் SGS டிஜிட்டல்ஸ். ஸோ அதில் ரொம்ப சாதாரணமான வீடியோஸ் தான் போட்டுட்டு இருந்தோம், பட் கேட்டர் பண்ண ஆடியன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 65 crore பீப்புள் கிட்ட கேட்டராயிருக்கு. ஸோ ஜஸ்ட் 1 சேனல் மூலமாக. ஸோ அப்போது எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, எவ்வளோ நாள் தான் நம்ம வந்து நம்ம சாப்பிட்டேன், நான் லைக் யூனோ நான் இன்னைக்கு வந்து இட்லி சாப்பிட்ருக்கேன், அதை விட டல் கலரில் சட்னி சாப்பிட்ருக்கேன்னு வை டு போஸ்ட் தட் கைண்ட் ஆஃப் ஸ்டப். ஸோ ஐ தாட் வி ஷுட் டூ சம்திங் கிரியேட்டிவ். ஸோ கிரியேட்டிவாக வி தாட் ஈவன் போஸ்டிங் அ ஸ்டோரி ஆல்சோ இன் நம்மளோட ஆர்டிஸ்டோட சாங்ஸ் இருந்ததுன்னா. ஸோ அந்த விதமாக இந்த சாங் கெட்ஸ் ஃபேமஸ். ஸோ பேசிக்லி தி ஆர்டிஸ்ட் ஹேஸ் டு கெட் ஃபேமஸ் அண்ட் அவங்களோட ஒர்க் ஃபேமஸ் ஆகணும் அண்ட் அவங்களுக்கு இன்னும் நிறைய வேலை கிடைக்கணும். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அன் இனிஷியேட்டிவ். ஸோ வி ஹாவ் அ பஞ்ச் ஆஃப் டீம். ஸோ வி ஹாவ் சூர்யா ஹூ ஹவ் கம்ப்ளீட்லி அட்வைஸ்ட் அஸ் ஆன் திஸ் அண்ட் அவர் வெளியிருந்து ஃபுல்லாக என்கரேஜ் பண்ணியிருந்தார், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி இஸ் advice for One Raga and lot of other things. And Surya ku enakum irukkira connection paathutingna for the last I think 15-16 years Nidhan and Ponnu Sandam da avaroda first film he worked. So thanks for all the advice Surya, thanks for putting us through a lot of people who have you know creatively they also want to align with us. So unmele romba sandoshama irukku, thanks for being a great advisor for us. And also we have Solomon, we have Vinita, Dr. Vinita. So obviously, so this is a young team we have. So in the team we'll tirelessly trying to just find the best artist, not only in Tamil Nadu, not only in India, in the boomi muluka pookalai thuvukadakum tamilargalum agattum innum nariya who all likes this kind of music. ஸோ நான் சமீபத்தில் இந்த ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, ஸோ ஐ சி அ லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட் டூயிங் தியர் ஓன் ஸ்டாஃப். ஸோ யூ ஜஸ்ட் நீட் அ லேப்டாப், ஒரு லேப்டாப் இருந்துட்டு யூ ஜஸ்ட் கிரியேட் யுவர் மியூசிக் அண்ட் இன்னைக்கு இருக்கிற கேமரா ஐகேஸ் அதே மேல போட்டு டக்குன்னு கேமரா வாங்கிடுறாங்க, அவர் தே ரெண்ட் இட் அவுட் அண்ட் தே மேக் மூவி. ஸோ ஐ சி த கிரியேட்டிவ் பார்ட் ஹஸ் பின் ஃபார் த லாஸ்ட் 10 இயர்ஸ் எங்கேயோ போயிடுச்சு. ஸோ ஸ்பெஷலி ஐ சி வித் தி யங்ஸ்டர்ஸ். ஸோ So it's so good. So it's so nice to see different kinds of transitions, different kinds of music coming in. So we wanted to, adavadhu like na indha mari audio launch last 20 years a vandirukken, idhe stage la nariya vatti pesirukken. So I always wanted to say konja oru indie change kodutha nalla irukume, indha mari oru pudhu artist vandu pottu avangaloda therumaiya vandu nammaloda tamil fraternity kitta kaatna super a irukume appadina enikkume nenappen. So not only Defrox is not only going to produce a lot of music, it's also going to produce nariya films, which is short content, and I think Surya will give you all the details about it, and I think we should get going. Nariya footage eduthu nenikira. So thank you guys, thank you so much, and we are very happy for the artists we are introducing. They have been tirelessly working hard. Kilake, Voltage V, Kenisha. So guys, and like I'm missing out, like yeah, we have our our love team on there. It's called Ek Ladka Ek Ladki, and yeah, so we have a beautiful lineup coming in. I'm missing out on a lot of names, so I'll come back again. Cheers guys, cheers. And this is not a regular audio launch, so prasanna idella konja different ah irukum, konja kavarchiya irchella irukum, neenga paathu thappala eludadinga konja nalla happy ah nalla super ah பசங்களை வந்து என்கரேஜ் பண்ணுங்க. எத்தவன என்னப்பா செவிட்டு தவளைன்னு பேர் வச்சிருக்கிற, பாம்பை வந்து இது பண்ணாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ பேசிக்கலி செவிட்டு தவளை ரஜினி சார் கிட்ட இருந்து ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது. எவன் சொல்றதும் கேட்காது, உனக்கு என்ன பிடிக்குதோ பண்றது பண்ணிட்டு போயிட்டே இரு, அதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். பட் எனிவேஸ், மனசு சம்திங்
அந்த தவளை இஸ் கோயிங் டு ஜஸ்ட் டூ அ ரைட் திங். ஸோ யாருக்கும் புண்படாம எல்லாருக்கும் சந்தோஷப்படுற மாதிரி இது ஒரு கிரியேட்டிவ் கூடாரம்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் ஃப்ரம் ஆல் த இது. ஸோ இந்த பிரெயின்ல நிறைய இடம் இருக்கு. ஸோ ஒரு ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருக்கிறோம், ஒரு பக்கம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்ல ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வி தாட் யூனோ வி ஷுட் ஹாவ் அ ஈகோ சிஸ்டம். ஸோ திஸ் ஈகோ சிஸ்டம் will put together a lot of content making people, a lot of music, a lot of artists, and yes, so let's go for the show. 11 manik mela moodiduvanga adutha show ku poiduvom. So yes, thank you guys, thank you so much, thanks for coming, thank you so much, thanks for all the support. Na pa mela enna sathame kaano. Thank you guys, thanks, thank you sir, and yes.